இதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு உங்களுக்கு என்ன வந்தது பாத்துக்கங்க இப்ப இந்த இந்த மூமென்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு துக்கமே வராது அப்படி சொல்றாங்க உங்களுக்கு துக்கமே இருக்காது சில வேளை வந்து நமக்கு போர் அடிக்கு அப்படினா ஃபியூச்சர் பத்தி யோசிட்டு அப்படி என்ன பண்ணனும் அத பண்ணனும் இத பண்ண அவ்வளவு அப்படி இப்போனா இப்ப டக்னு எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிரோம் இவன் இப்பலாம் இருந்தா இப்ப மாறிட்டான் அப்படின ஒரு இது அல்லது இப்படலாம் இருக்கணும் ஆனா அவன் இப்படி இல்ல அப்படி நினைக்கும் போது கஷ்டம் வரும் அல்லது இவன் இப்படலாம் இருக்கணும் ஆனா இப்ப இப்படி இல்லையே இவன் இப்பலாம் இருக்கணும்னு நினைச்சனா ஆனா இப்படி இல்லையே அப்படினு நினைக்கிறது இந்த வாக்கிங் போகும்போது இதையும் கேட்கலாம் வாக்கிங் போகும்போது நம்ம மூளைக்கும் இது போகும் நம்ம உடம்புக்கும் எக்சர்சைஸ் ஆயிடும் ட்ரேட்மில் அப்படி நடந்துட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு ஒன்றுமே பண்ணலை அது பண்ணாமல் இது பண்ணுமா அப்படின்னு ஒரே சோம்பேறித்தனமாக இருந்துச்சு என்றைக்காவது சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாடியை வந்து நடக்க வச்சுருங்க பாடி வந்து நடந்துட்டு அப்படின்னா கொஞ்சம் வேத்து புத்துன்னு சுறுசுறுப்பு வந்துடும் அல்லது குளிச்சிடலாம் போய் குளித்தாலும் வந்து சந்தனம் வரும் இல்லைன்னா அப்படியே சோம்பேறித்தனம் மாதிரி போயிட்டே இருக்கும் எதுக்கு சோம்பேறித்தனம் ஆகுது அப்படின்னா நிறைய வேலைகளை வந்து கண்ணு முன்னாடி இருக்கும் அப்படிங்கும்போது சோம்பேறித்தனம் வந்துடும் அதனால் வேலைகள் வந்து கம்மி பண்ண நாளைக்கு இந்த மூணு வேலை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு வேலையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற வேலையாக இருக்கணும் ரொம்ப பெருசாக வேலையாக இருக்கக்கூடாது நிறைய வேலைகள் இருந்தால் நம்மளால் செய்ய முடியாது நிறைய வேலைகள் இருந்தால் நமக்கு வந்து மலைச்சி பெறும் சோம்பேறித்தனமாக இருக்கும் செய்யறதுக்கு பயமாக இருக்கும் டோப்பமின் ரிலீஸ் ஆகும் டோப்பமின் ரிலீஸ் ஆனால் என்ன தெரியுமா நம்ம மைண்டில் வந்து வேலையை நினைச்சா சந்தோஷம் வரணும் ஆனால் வேலையை நினைச்சா கஷ்டமாக இருக்கும் அந்த ஈட் த ஃப்ராகு அந்த ஃப்ராகு அதெல்லாம் சுத்தம் வேஸ்ட் அப்படிங்க ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் செய்யுங்க அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு புது விஷயம் நான் படித்தேன் ஸோ வந்து இவ்வளோ நேரம் வாக்கிங் போனேன் ஒரு 40 நிமிஷம் போனேன் அப்படியே மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு வேலை நிறைய டென்ஷன் நிறைய வேலைகள் என்ன பண்ணணும்னு தெரில அந்த டென்ஷன்லாம் வந்துட்டு இதாக இருந்துச்சு இந்த டியூராஃபிட் வாங்க இது ஒரு 17000 தான் நினைக்கிறேன் மாதம் 1000 ரூபா 2000 ரூபா போட்டிங்கன்னா போதும் ஓகே ஸோ இந்த மாதிரி வெளியே மலை வெயில் நடக்கணும் அந்த மாதிரி இல்லை இதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது உங்களுக்கு என்ன வந்து அதை பார்த்துக்கோங்க சரியா ஸோ நான் வந்து இந்த ஆடியோ கேட்டுருந்தேன் பவர் ஆஃப் நவ் அப்படின்னு பவர் ஆஃப் நவ்னா புக்கு பாருங்கள் இந்த பவர் ஆஃப் நவ்னு ஒரு புக் இருக்குது புக்கு படிங்க செம்மையாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம இப்போ இந்த நிலையில் இருக்கணும் பவர் ஆஃப் நவ் இந்த இப்போ இந்த இந்த மூமெண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு துக்கமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு துக்கமே இருக்காது துக்கம் எப்போ வரும் துக்கம் வந்து ஒன்று நடந்து முடிஞ்சது நினச்சா துக்கம் வரும் அல்லது எப்படி இருக்க போகிறோமோ நினச்சா துக்கம் வரும் அதனால் அவர் ரொம்ப அழகாக சொன்னார் பவர் ஆஃப் நவ் இப்போ இந்த நிமிஷத்தில் இருந்தால் நமக்கு வந்து துக்கம்னு ஒன்று வராது ஸோ த பவர் ஆஃப் நவ் இப்போ வந்து நம்ம என்ன நிலமையில் இருக்கோம் அதுதான் அது இருந்தால் நமக்கு சோகம்னு ஒன்று வராது இதில் இன்னொரு விஷயம் நான் ஒன்று படித்தது என்ன பவர் ஆஃப் நவ்வில் வந்து சோகம் அந்த மாதிரிலாம் இருக்காது சோகம் வராது ஏன்னா நம்ம இந்த நிலமையில் இருக்கோம் ப்ரெசண்ட்டை பற்றி யோசிக்க மாட்டோம் ஃபியூச்சரை பற்றி யோசிக்க மாட்டோம் அப்படின்னு இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அதாவது சில வேலை வந்து நமக்கு போர் அடிக்கு அப்படின்னா ஃபியூச்சரை பற்றி யோசிச்சுட்டு அப்படி என்ன பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அவ்வளோ அப்படி இப்போனா இப்போ டக்குன்னு எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் பவர் ஆஃப் நவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறேன் இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது நீ இந்த நிமிஷத்தில் இருந்த பவர் ஆஃப் நவ்வில் இருந்த அப்படின்னா உனக்கு வந்து நமக்கு சோகம்னு ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னு ஒன்று விஷயத்த படித்தேன் இன்னொன்று வந்து லவ்வர்ஸோ இல்லை ஹஸ்பண்ட்ஸோ ஒய்ஃபோ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பவர் ஆஃப் நவ்வில் இருந்தாலும் பிரச்சனை இருக்காது அதாவது இவன் இப்படிலாம் இருந்தால் இப்படி மாறிட்டான் அப்படின்னு ஒரு இது அல்லது இப்படிலாம் இருக்கணும் ஆனால் அவன் இப்படி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவன் கஷ்டமாக வரும் அல்லது இவன் இப்படிலாம் இருக்கணும் ஆனால் இப்போ இப்படி இல்லையே இவன் இப்படிலாம் இருக்குன்னு நினச்சினா ஆனால் இப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்யூச்சரு பாஸ்ட்டு இதெல்லாம் நினச்சா தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சோகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு சோகம் பயம் எல்லாமே அதில் தான் வரும் அப்படின்னு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த நிமிஷத்தில் இருக்கணும் அந்த ஆள் எப்படி இருக்கானோ அந்த பொண்ணு எப்படி இருக்கோ அந்த பையன் எப்படி இருக்கானோ ஏ அவள் எப்படி இருக்காளோ அவன் எப்படி இருக்கானோ அப்படியே எடுத்துருங்க இந்த நிமிஷத்தை எடுத்துருங்க இந்த நிமிஷத்தில் இருந்தால் ஒரு சோகம்னு ஒன்று வராது அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் வந்து எல்லோ ஆடியோ புக் இது வந்து யூடியூப்பில் இருக்குது ஆடியோ புக்கு எஸ் அகெயின் இங்கிலீஷில் இருக்குது
அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வாக்கிங் பண்ணும்போது அந்த ஒரு மணி நேரம் வந்து அதை கேட்டுருவேன். ஸோ இந்த வாக்கிங் போகும்போது இதையும் கேட்கலாம். வாக்கிங் போகும்போது நம்ம மூளைக்கும் இது போகும், நம்ம உடம்புக்கும் எக்ஸசைஸ் ஆயிரும். அதனால எக்ஸசைஸ் த பவர் ஆஃப் நவ். ஓகே, அந்த புக்கு படிங்க, பார்த்துட்டு படிங்க, அந்த புக்கு வாங்கி படிங்க, தமிழில் இருந்தால் பாருங்க, படிங்க, படிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய் ரோஸ், பாய் ஜுவல்லரி, பாய். நாளே வார்த்தையில் உங்கள் கம்பெனி பிளான் ப்ரெசன்டேஷன் எப்படி பார்க்க வைக்கிறது? ப்ராஸ்பெக்ட் நம்மக்கிட்ட வந்து எனக்கு பிளான் கொடுங்க, எனக்கு பிளான் கொடுங்க அப்படின்னு எப்படிலாம் கேட்டு அவங்கள கெஞ்ச வைக்கிறது, அது தெரிஞ்சுக்கணுமா?